हेलो फ्रेंड्स எல்லாரும் ஹோம் டூர் ஃபாரின் டூர் ஏன் பாத்ரூம் டூர் கூட எடுத்து வீடியோ போடுறாங்க ஒரு சேஞ்சுக்கு நம்ம மொபைல் டூர் எடுத்து பார்ப்போமா பாருங்க என்கிட்ட இருக்கிறது ஒரு குவாட்ரி கீபோர்ட் மொபைல் ஃபோனு இதை பிரித்து உள்ள என்னென்ன இருக்குது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கிட்ட இந்த மொபைலும் அதுக்கு உண்டான டூல்ஸஸும் இருக்குது அடுத்து நம்ம இப்போ என்னென்ன பார்ப்போம் இந்த மொபைலை ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த நோக்கியா இருக்கு இல்லையா நோக்கியாவோட இந்த குவாட்ரி கீபேட் மாடல் பேர் வந்து நோக்கியா E5 நோக்கியாவோட லோகோ வருது இந்த லோகோவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் மெனுக்குள்ளே போகிறோம் இது வந்து சிம்பிளாக ஒரு சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும் பிசியோட செட்டப் மாதிரி தான் இருக்கும் இது வந்து சிம்பியன் ஜாவா மொபைல்ஸு இதில் ஜாவா சாஃப்ட்வேர் தான் இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலுமே ஜாவாவோட தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது 3G மொபைலு இதில் ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே இருக்குன்றதுனால நம்ம வந்து இதில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ப்ளூடூத்து ஒய்ஃபை ப்ரிண்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த மொபைலில் இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கப்புறம் இதுதான் இதோட கேமரா இதில் வந்து 5MP கேமரா இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது டார்ச் இருக்குது அது இல்லாமல் மெட்டல் பாடி ஃபினிஷிங் இருக்குது இதில் இப்போ நிறைய மொபைல்ஸ் வந்து மெட்டல் கிடைக்கிறதே கஷ்டம் இல்லையா இதில் மெட்டல் பாடி ஃபினிஷிங் இருக்கும் இதோட வெயிட் மட்டும் எப்படியும் ஒரு 280 something grams இருக்கும் நல்ல வெயிட்டான ஒரு மொபைல் இப்போ இந்த மொபைலை பிரித்து நம்ம பார்ப்போம் இதில் ஹார்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இப்போ நான் பேட்டரியை தனியாக கழட்டுறேன் அது இல்லாமல் இந்த மேலே இருக்க பேனலை மட்டும் தனியாக கழட்டுறேன் இதுக்கப்புறமேட்டு இதில் என்ன ஒரு சில ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும் நோக்கியாக்குன்னே தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஸ்க்ரூஸ் இருக்கும் இப்போ ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் அதில் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் அதை நான் கழட்டிட்டு அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த குவாட்ரி கீபேடு அடுத்தது டிஸ்பிளேயில் உள்ள ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது அதையும் கழட்டிடுவோம் கழட்டிட்டு இதுதான் இந்த டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே வந்து சின்னதாக ஒரு பின் மாதிரி அட்டாச் ஆகிருக்கும் சின்னதாக அந்த பின்னை மட்டும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும் இல்லைன்னா அந்த ஸ்ட்ராப் போயிடுச்சுனாக்கா கிடைக்கிறது கஷ்டம் இப்போது நம்ம இந்த மதர் போர்டை தனியாக கழட்டி பார்க்குறோம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ அந்த பேக் கேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஸ்பீக்கர் பேக் ஸ்பீக்கர் இருக்குல்ல அதுதான் அந்த ஸ்பீக்கரு அதுக்கப்புறமேட்டு இது சும்மா ஒரு சப்போர்ட்காக ஒரு பிளாஸ்டிக் பேனலோடு வச்சுருக்காங்க இப்போ அடுத்த பீஸை கழட்டுறேன் இது என்ன தெரியுமா இதுதான் 3.5 mm ஜாக் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குல்ல அதுதான் அது அது தனியாக சின்ன பீஸாக தான் வரும் இதுக்கு அடுத்தது இதுதான் அந்த மொபைலோட ஃப்ளாஷ் லைட் சின்னதாக எல்இடி ஃப்ளாஷ் லைட் இதுக்கப்புறமேட்டு இன்னொரு பீஸ் இருக்குது இதுதான் நோக்கியாவோட ஸ்பெசிஃபிக்கான அந்த சின்ன பின் சார்ஜ் போடுறது அடாப்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து நம்ம மதர் போர்டுக்கு போயிடலாம் இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வைப்ரேட்டர் நம்ம மொபைல் வைப்ரேட் ஆகுதில்ல
அது ஒரு சின்ன மோட்டார் தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டர் தான் அது, அது சின்னோட மோட்டர் தான். அது ரொட்டேட் ஆகிறதுனால ஏற்படுற வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு. இதுதான் கேமரா, இந்த மொபைலோட கேமரா. இப்போ இந்த பாக்ஸ் காட்டுற இல்லையா, அதுதான் இந்த மெயினான மொபைலோட சிம்பியன் ஜாவா ப்ராசஸர். இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஸ்னாப் ட்ராகன், அது மாதிரி மீடியா டெக் ஸ்னாப் ட்ராகன்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி. அடுத்தது வந்து மைக்ரோ எஸ்டி சிம் போர்ட், தனித்தனியாக இருக்கும் இதில். இதில் ஒரு சிம் தான் போட முடியும், இதில் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது பேட்டரி கனெக்டர். இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, இப்போ எல்லாமே இன்பில்ட் பேட்டரி தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மக்களுக்கு. இது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். இப்போ அடுத்தது நம்ம அந்த டிஸ்பிளே கனெக்ட் பண்ண அடாப்டர், கீழே மைக், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை டிஸ்மேண்டில் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ அதே மொபைலை நான் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஃபோனோட மொபைல் டூர் பார்த்தோம். ஓகே, ஐஃபையோடது. இதே மாதிரி தொடர்ந்து வேறு வேறு டாபிக்ஸில் வேறு வேறு ஜோர்னலில் முடிஞ்ச அளவு என்னோடய வீடியோவை போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. மறந்துடாமல் ஸ்கை கேப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.